ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் முதல் போட்டி பார்த்திங்க அப்படின்னா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து நடந்துச்சு. இதில் முதல் போட்டியில் சிஎஸ்கே அணியும் ஆர்சிபி அணியும் மோதினாங்க. இதில் சிஎஸ்கே அணி முதல்ல டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆர்சிபி அணி பார்த்திங்க அப்படின்னா 18 ஓவர்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்து வெறும் 70 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. பிறகு 71 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற ஒரு எளிய இலக்கை நோக்கி களமிறங்க சிஎஸ்கே கூட பார்த்தீங்கன்னா 18 ஓவர் வரைக்கும் ஆட்டத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க. இது வந்து இரு அணியோட ரசிகர்களுக்குமே ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா முதல் போட்டி அப்படிங்கறனால நல்ல விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து அனைத்து ரசிகர்களுமே இருந்தாங்க. இருந்தாலும் ஆட்டம் வந்து ரொம்பவே மந்தமா போனதுனால இரு அணியோட ரசிகர்களும் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மைதானத்தோட முறையற்ற பராமரிப்பு தான் அப்படின்னு இரு அணியோட கேப்டன் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நாம இப்போ பார்ப்போம். இது பத்தி பேசி இருக்கிற சிஎஸ்கே அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட அணியில இருக்கிற வீரர்கள் எல்லாமே ரொம்பவே திறமை வாய்ந்தவங்க. ஒரு ஒரு பேட்ஸ்மேன்களும் தனியா 60 70 ரன்கள் அடிக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே இந்த டார்கெட்டுக்கு ரொம்பவே திணறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மைதானத்தோட பராமரிப்பு வந்து குறையிருக்கு. பேட்ஸ்மேன்கள் மட்டும் இல்லாம ஸ்பின்னர்களும் கூட இந்த பிச்சில் விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல ஆர்சிபி அணியோட கேப்டன் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு அணியுமே தன்னோட முதல் ஆட்டத்தை இந்த அளவுக்கு மோசமா தொடங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் இந்த மைதானத்தோட பராமரிப்பு தான். இந்த மைதானத்தோட பராமரிப்பு மட்டும் சரியா இருந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து ஒரு 110-120 ரன்கள் வரையும் எடுத்திருக்க முடியும். அதே போல சிஎஸ்கே அணி பேட்ஸ்மேன்களும் கூட அந்த டார்கெட்டை சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இதுல இருந்த இந்த மைதானத்தோட முறையற்ற பராமரிப்பு வந்து நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்து இரு கேப்டன்களுமே வந்து மைதானத்தோட பராமரிப்பு மேல ரொம்பவே கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் நடந்துச்சு. இருந்தாலும் அது வந்து ரசிகர்களுக்கு விருந்து படைக்காம ஒரு ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.